வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா உதிராமல் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் நமக்கு மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் மீனில் பெரட்டி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாமே எல்லா பக்கமும் எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கே தெரியும் இது வந்து மீனில் வந்துட்டு பெரட்டும் போது ஒட்டுமா ஒட்டாதானு ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்போ தான் மீனில் பெரட்டி பொறிக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மீனெல்லாம் வந்துட்டு நம்ம மசாலா ஒவ்வொன்றா பெரட்டி எடுத்து வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் இருக்கட்டும் அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு நல்ல எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மீனாக போட்டு பொறிச்சு எடுத்துகிற வண்டி தான் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு எல்லாம் உதிராமல் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ